ஆயிரத்தி இன்றைக்கி வந்து நம்ம ட்ராயிங் கிளாஸ் என்ன பார்க்க போகிறோம், இப்படி வந்து ஒரு சிம்பிளாக ஒரு கேமல் வரையலாம் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து நம்ம கேமலோட ஃபேஸ்லேருந்து ஆரம்பிப்போம். இப்போ என்ன பண்ணுவோம், கேமலோட ஃபேஸ்லேருந்து ஆரம்பிக்கும் ஃபஸ்ட்டு ஒரு லைன் வந்து டாப்பில் வரைஞ்சி அது ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஒரு கர்வ் மாதிரி போட்டு முடிச்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணால், அது ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து கீழே ஒரு லைன் வந்து அது ரைட் சைடுக்கு வரைஞ்சிங்கன்னா கேமோட டாப் மவுத் வந்து கம்ப்ளீட் ஆகிடும். இப்போ கீழே அதோட கீழே இருக்க மவுத்தையும் நம்ம வரைஞ்சி முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, அதோட வந்து காது எப்படி வரையணும்னா மேலே ஒரு கர்வும் கீழே ஒரு கர்வும் வரைஞ்சிட்டு உள்ளே ஒரு கர்வ் கொடுத்தீங்கன்னா அது வந்து அதோட காது, ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வந்து அதோட கண் எப்படி வரைகிறதுன்னு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். இப்போ அந்த லைனை வந்து ஜாயின் பண்ணணும். ஸோ இதுதான் வந்து அதோட கண். இப்போ வந்து கேமரோட ஃபேஸை வந்து நம்ம வரைஞ்சி முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அதோட கழுத்து எப்படி வரைஞ்சி பார்ப்போம். அந்த காதுக்கு சென்டரில் ஒரு லைன் வந்து கீழே வரணும், ஆனால் அந்த லைன் வந்து ஸ்லாண்டிங் லைன் மாதிரி வரணும். வந்து ஒரு சின்ன கர்வ் வந்து அது வந்து ரைட் சைடு போகிற மாதிரி இருக்கணும். போயிட்டு அப்படியே வந்து அது வந்து கொஞ்சம் டாப் போயிட்டு கொஞ்சம் ஸ்ட்ரெயிட்டாக வந்து இன்னும் கொஞ்சம் ஹைட் போகணும். போயிட்டு இப்போ வந்து ஃபுல்லாக நம்ம கீழே டவுன் இறக்கணும், ஓகேங்க. ஆனால் அது ஸ்லாண்டிங் லைனாகவே இறக்கணும். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து கேமரோட முதுகு பார்ட்டை வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து அதோட கழுத்து வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஆனால் முக்கியமான விஷயம் என்னென்னா, ஒரே ஈவனாக நம்ம எப்படி வரைஞ்சோமோ அதே மாதிரி இந்த சைடு நம்ம வரைஞ்சால் தான் அது வந்து ஒழுங்காக வரும். இப்போது அது முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, கேமரோட ஃப்ரண்ட் லேக்காக வரைய போகிறோம், ஓகேங்களா. அந்த ஸ்ட்ரெயிட் அது ஒரு சின்னதாக ஸ்லாண்டிங் லைன் மாதிரி வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சிட்டு அதை அப்படியே நிறுத்திட்டு கேமரோட ஸ்டமக் பார்ட்டை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணுறோம். ஏன்னா அப்போ தான் வந்து ஃப்ரண்ட் லெக்கையோ பேக் லெக்கையோ நம்ம வந்து ஈவனாக வரைய முடியும். அதுக்காக வந்து நம்ம அதை வரையணும். வரைஞ்சி முடிச்சதுக்கப்புறம் இந்த பேக் லெக்கான ஒரு ஸ்லாண்டிங் லைன் வந்து கீழே ஸ்ட்ரெயிட் லைன் வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து அதே அதை வந்து ஒரு சின்ன கர்வ் மாதிரி கொடுத்து கீழே வந்து அந்த ஃபஸ்ட் பேக் லெக் வந்து இப்போ வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் இந்த நம்ம என்ன பண்ணப்போம்னா ஃப்ரண்ட் லெக்குக்கு பார்ப்போம். ஃப்ரண்ட் லெக்கு என்ன பண்ணோம்னா ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வரைஞ்சோனாவே அது வந்து கம்ப்ளீட் ஆகிடும். இப்போ அந்த சைடு இருக்கிறத வந்து ஜாயின் பண்ணி கீழே ஒரு டவுன் லைன் வரைஞ்சி அதை வந்து நிறுத்திடணும். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பேக் லெக்கோட இன்னொரு லெக் இருக்குல்ல, பேக் சைடு இருக்க இன்னொரு லெக் வந்து நம்ம வரைகிறோம். அப்படி வரைகிறதுன்னு பார்த்துக்குங்க. இப்போ நம்ம அதையும் வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறோம். இப்போ பேக் லெக்கையும் நம்ம வரைஞ்சி முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் இப்போ அதே மாதிரி நம்ம ஃப்ரண்ட் லெக் வரையிறது எப்படின்னு பார்ப்போம். எப்படி போகிறோன்னா அதே மாதிரி பார்த்து வரைஞ்சாதான் உங்களுக்கு வந்து கரெக்டாக வரும். பொறுமையாக வரையுங்க, கரெக்டாக வரும். ஓகே, இப்போ நம்ம ஃப்ரண்ட் லெக்கையும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அப்புறம் வந்து லெக்கில் இருக்க கீழே இருக்கிற ஒரு பார்ட்டஸில் அதுதான் இப்போ நம்ம வந்து வரைஞ்சிட்ருக்கோம். ஸோ இப்போ வந்து ரெண்டு லெக்கும் அது கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ வந்து லாஸ்ட்டு ஒரு லெக் மட்டும் இருக்குது, அதையும் இப்போ வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் வந்து ஃபுல்லாக வந்து எப்படி வந்து கேமரா வரையிறது அப்படின்றத நான் உங்களுக்கு காமிச்சிட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட அதை ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.